Hey, hello everyone. I'm Rosa Vijay. In this video, 2020 iPad Pro patida na ungalta solla poren. Na indha device vaangi 1.5 maasam aachu fulla use pannite adukapra dhaan na idhu ungalku review pandren. So, pudusa nam edhaavadhu oru phone o illa computer o vaangna nama mukkiyama paakra vishayam adoda build quality, adoda speed plus vandu adoda camera quality, sound display idella nama mukkiyama paapom. Indha iPad Pro unmaiyile romba unique ah super ah pannirukanga. Idoda build quality neengale paarga evlo slim ah irukku paarga weightless. நான் கிட்டத்தட்ட 2-3 ஹவர் கூட கையிலே வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்தளவுக்கு ஹெவியாக ஃபீலே ஆகுது கிடையாது. ஈஸி டு கேரி, எங்கே வேணால் நம்ம ஈஸியாக எடுத்து போய் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஸ்பீடு, இதில் இருக்கிற இந்த A12Z பயானிக் சிப் வந்து இந்த டிவைஸ் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இயங்க வைக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி நான் 6th generation ஐபேட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதில் ஒரு 4K வீடியோ நான் டைம் லைனில் ப்ளே பண்ணி பார்க்குறப்ப ஒரு சில நேரம் ப்ளே ஆகாது. அது ஒரு வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப பாதியிலே வந்து கட் ஆயிடும். ஆனால் இது 1.5 மாதமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட நான் டைம் லைனில் வீடியோ ஸ்டக் ஆகி பார்த்ததில்லை. 10 GB வீடியோ ப்ராஜெக்ட் ஃபைலில் கூட ரொம்ப ஈஸியாக குவிக்காக அது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருது. அந்தளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. காரணம் அதில் இருக்கிற அந்த A12Z பயானிக் சிப், அது வேறு லெவலில் வந்து இந்த டிவைஸை வந்து ஒர்க் பண்ண வைக்குது. ரெண்டாவது வந்து கிராஃபிக்ஸ், 8 core கிராஃபிக்ஸ் இருக்குது. கிராஃபிக்ஸ் எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, நிறைய ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இனிமேல் இந்த ஐபேடே போதும். நீங்கள் ஒரு விண்டோஸ்லேயோ இல்லை ஒரு மேக்லேயோ யூஸ் பண்ணுற அந்த ஃபோட்டோஷாப், 3D எடிட்டிங், டிசைனிங், இந்த மாதிரி எல்லா சாஃப்ட்வேரும் இதிலேயே ஒர்க் பண்ணலாம். இது வரைக்கும் நான் 3D யூஸ் பண்ணி பார்க்கல டிசைனிங், ஆனால் ஃபோட்டோஷாப் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் விண்டோஸில் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதில் இருக்கிற எல்லா டூலோடையும் இதில் இருக்குது. நீங்கள் லேயர் வச்சு ஒர்க் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒர்க் ஆகிறதுக்கு காரணம் இதில் இருக்கிற அந்த 8 core கிராஃபிக்ஸ் தாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இதை வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ண வைக்குது. நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கலாம், இல்லை ஒரு நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம், இல்லஸ்ட்ரேட்டராக இருக்கலாம், லோகோ மேக்கராக இருக்கலாம், வீடியோ எடிட்டராக கூட இருக்கலாம், அவங்க எல்லாருக்கும் இந்த டிவைஸ் நான் ரொம்ப ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்று. அடுத்து டிஸ்பிளே, பொதுவாகவே ஆப்பிளோட டிஸ்பிளே பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதில் வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்கும், கிளியராக இருக்கும், கலர் தோணலாம். ஆனால் இதில் இன்னொரு ஸ்டெப் மேலே போய் புதுசாக ஒரு டிஸ்பிளேக்குன்னு ஒரு டெக்னாலஜி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் தான் லிக்விட் ரெட்டினா டெக்னாலஜி. நீங்கள் இந்த டிஸ்பிளே பாருங்களேன், ஃபுல்லாக எஜ் டு எஜ் டிஸ்பிளே ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே. இதில் இருக்கிற ஒரு வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த கலர் குவாலிட்டி அவ்வளோ அழகாக இருக்குது, கிறிஸ்டல் கிளியராக நமக்கு தெளிவாக தெரியுது. நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்தாலோ இல்லை ஒரு வீடியோவே எடுத்து நீங்கள் எடிட் பண்ணுறப்ப, கலர் கரெக்ஷன் பண்ணுறப்ப இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லிக்விட் டெக்னாலஜி, இந்த ரெட்டினா டெக்னாலஜி ரொம்ப உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்கு முன்னாடி நான் எந்த ரிவ்யூவும் பண்ணதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைமு. அதான் கொஞ்சம் ஒரு மாதிரி அப் டவுன் ஆகுது, கண்டுக்கிறாதீங்க. அடுத்து கேமரா, ஃபர்ஸ்ட் டைம் ஐபேடில் வந்து 2 கேமரா வித் ஃப்ளாஷ்க்கு இன்க்ளூடு இன்பில்டு மைக்கோட வந்திருக்கு. 2 கேமராவில் ஒன்று வந்து 10MP அல்ட்ரா ஒயர்ட் கேமரா, இன்னொன்று 12MP வைட் ஆங்கிள் கேமரா. நீங்கள் இதை வச்சுக்கிட்டு 4K 60 frame வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணி எடிட் பண்ணலாம். ப்ளஸ் ஸ்லோ மோஷன் 1080p 240 frames வரைக்கும் நீங்கள் வந்து ஷூட் பண்ணி எடிட் பண்ணலாம். ப்ளஸ் கூடவே இந்த ஃப்ளாஷ் இருக்கிறதுனால இருட்டில் கூட நீங்கள் வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணலாம். சும்மாவே வந்து ஆப்பிளில் நீங்கள் ஒரு சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணாலே வந்து அதில் இருக்கிற மைக் அந்த மாதிரி பவர்ஃபுல்லானது, கிளியராக ரெக்கார்ட் பண்ணும். ஆனால் இதில் இருக்கிற இந்த இன்பில்ட் மைக்கு இங்கே பார்த்தா தெரியும், இங்கே இருக்கிற இன்பில்ட் மைக்கு உண்மையிலே வந்து ரொம்ப அழகாக சவுண்டை ரெக்கார்ட் பண்ணது, கிளியராக இருக்குது. வேறு நிறைய ரோட் மைக்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு இதுக்கும் கம்பேர் பண்ணுறப்ப இது பெஸ்ட்டாக தெரியுது எனக்கு. அடுத்து சவுண்டு, இதில் வந்து 4 ஸ்பீக்கர் இருக்குதுங்க, செம குவாலிட்டியான சவுண்டு. நீங்கள் உங்கள் வீட்டில் எதனா ஒரு ஃபங்க்ஷன்னா கூட இதை ப்ளே பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம், செம்மையாக செலிப்ரேட் பண்ணலாம். அந்தளவுக்கு சவுண்டு கிளியராக இருக்குது. எனக்கு உண்மையிலே பிடிச்சிருக்கு இந்த சவுண்ட் குவாலிட்டி. நான் நிறையா ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன், அப்பப்போ இதிலே ப்ளே பண்ணி கேட்குறேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பேஸாக இருக்கட்டும், சின்ன சின்ன சவுண்டாக இருக்கட்டும், அது கூட அழகாக தெளிவாக கேட்குது இந்த 4 ஸ்பீக்கர் இருக்கிறதுனால. இதில் இன்னும் நிறையா ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது, ஆனால் நான் அதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணி பார்க்கல. ஆனால் அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் இருக்கிற வந்து லைடார் ஸ்கேனர் அப்படின்ற ஒரு ஸ்கேனர் இருக்குது. இது நாசாவில் மாஸில் அடுத்து இறங்க போகிற லேண்டரில் வந்து இது யூஸ் பண்ண போகிறாங்களாம், அதுக்காக உருவாக்குனது தான். ஆனால் அதை இவங்க வந்து இந்த ஐபேடில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னா வந்து லைட்டோட ரெஃப்ளெக்ஷனை வச்சு எவ்வளோ தூரம் அப்படின்றத மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கேனர் யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. இதில் நீங்கள் என்ன சொல்கிறது, இதில் இருக்கிற மெஷர்மெண்ட் ஆப்பை வச்சு துல்லியமாக எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்றத, எவ்வளோ எம்எம் இருக்குன்றது வரைக்கும் நீங்கள் வந்து இதிலேயே அளந்து பார்த்துக்கலாம். ப்ளஸ் இதில் இன்னொன்று இருக்குது, ஆகுமெண்டட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த ஐபேடில் ஒரு ஆப் இருக்குது, அதில் போயிட்டு நீங்கள் ஒரு எலிஃபண்ட் இருக்கிறத நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா இங்கே பார்க்குறது உண்மையிலே இந்த டேபிளில் இருக்கிற மாதிரி இருக்கும், ரியலாக இருக்கும்.
அப்புறம் இதில் இன்னொரு செம கூலான ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் எல்லா பக்கமும் மேக்னெட் இருக்குது. இந்த சைடில், இங்கே பேக்கில், இந்த இடத்துல, எல்லா இடத்துலையுமே மேக்னெட் இருக்குது. இந்த மாதிரி இதை எந்த இடத்துல வேணால் இப்படி ஸ்டீல் இருக்கிற இடத்துல நீங்கள் ஒட்ட வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக இந்த மேக்னெட் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் இப்போ கூடவே லான்ச் பண்ணியிருக்காங்க மேஜிக் கீபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கீபோர்டில் வந்து நீங்கள் ஜஸ்ட் இதை ஒட்ட வச்சா போதும், அதில் ட்ராக் பேட் இருக்குது. மவுஸ் மாதிரியே நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற அந்த ட்ராக் பேடை வச்சு நீங்கள் கர்சரும் நகர்த்தி எடிட் பண்ணிக்கலாம். அதில் ஒட்ட வச்சு எடுக்கிறதுக்காக தான் இந்த மேக்னெட் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் இந்த கீபோர்டு வாங்கல, எனக்கு யூஸ் இல்லை. அதனால் நான் எங்கேயாவது ரூம்லேயே லாக்கரில் எங்கேயாவது ஒட்ட வச்சு நான் சேர் போட்டு உட்காந்து எடிட் பண்ணுவேன். எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே கைஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. விரைவில் சந்திப்போம். டாடா, பாய் பாய்.